ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையில் இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் இன்றைய நம்முடைய இந்த ஆடியோ பிரசன்டேஷன் மிக 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 முக்கியமானது அதாவது நீட் ஆஃப் தி அவர் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல ஒரு விழிப்புணர்வு ஆடியோவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததனுடைய விளைவு தான் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்க வீடுகளுக்கே நான் கொண்டு வரேன் அத்தியாவசியமான ஆடியோன்னு நான் சொல்வதில் இருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது சங்கடங்கள் ரொம்ப ஜாகிரதையா இருங்க தான் இந்த முழு ஊரடங்கு போட்டிருக்கிறதுனால அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த ஆடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க இப்ப கவனமாக கேளுங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சையின் போதே குறிப்பாக இந்த கொரோனா வைரஸுக்கான சிகிச்சையின் போதே நிறைய பேர் இறந்து போறாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அதுவும் பர்டிகுலராக ஆக்சிஜன் வச்ச சில நாட்கள்லேயே அவங்க பலன் இல்லாம இறந்து போறாங்க ஏன் அப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம் அதற்காக தான் இந்த ஆடியோ இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா கிருமி முதல்ல என்ன செய்யுது தெரியுமா நம்முடைய சுவாச பாதை மற்றும் நம்முடைய நுரையீரல்களில் பாதிப்பை ஏற்படுத்துது ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாச பாதையிலையும் நுரையீரலையும் பாதிப்பை ஏற்படுத்துது ரெண்டு நாட்கள் வரை அங்கேயே தங்கி பல்கி பெருகி இந்த கிருமிகள் எல்லாம் மொள்ளமாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது அதனுடைய வேலை என்ன தெரியுமா நண்பர்களே தொண்டையிலிருந்து இறங்கி நுரையீரல் ஆரம்பிக்கிற வரை இருக்கிற அந்த சுவாச பாதையில் அந்த கபத்தை சளிய உறைய வைக்குது நல்ல கவனமா கேளுங்க ரெண்டு நாள் உடம்புல இருந்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறமா அது என்ன வேலை செய்யுதுன்னா நம்முடைய தொண்டையிலிருந்து நுரையீரல் வரை இருக்கிற சுவாச பாதையில சளியையும் கபத்தையும் உரைய வைக்குது சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்றாங்கல்ல டாக்டர்ஸ் அது என்ன தெரியுமா கொஞ்சூண்டு சளி உறையும் போது நமக்கு லேசான இருமலும் தொண்டை வலியும் தொண்டையில கரகரப்பும் ஏற்படும் நண்பர்களே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்பவே நம்ம உஷார் ஆகிடணும் கொரோனா வைரஸ் நம்மளை தாக்கிருச்சு ஸ்டேஜ் ஒன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் லேசான இருமல் வலி தொண்ட கரகரப்பு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு கொஞ்சம் கூட அதிகமான சளி நம்முடைய இப்ப மேற்ன்ன நான் இந்த சுவாச பாதையில் படிஞ்சிருக்கிறதுனால சுவாசத்திலேயே தடை ஏற்படும் பொழுது லேசான ஒரு மூச்சு திணறல் நமக்கு ஏற்படுது இந்த மூச்சு திணறலை வழக்கமாக மூக்கு அடைச்சிருந்தா கூட நம்ம மூச்சு விட கஷ்டப்படுவோம்ல அப்படி ஓரளவு நம்மளால சமாளிச்சிட முடியும் முதல்ல சொன்ன ஸ்டேஜை விட சற்றே அதிகமான சளி தேர்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு இந்த சளியும் அந்த கொரோனா வைரஸ்னால் ஏற்படுத்துகிற அந்த சளியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய சுவாச பாதையில் உறையும் பொழுது பெரிய அளவில் காற்று உள்ளே செல்றது தடை செய்யப்படும் நிறைய அடைச்சிருச்சு சுவாச பாதையில் இப்போ வந்து டேஞ்சரஸ் ஸ்டேஜ்னு சொல்றது இதுதான் ஆபத்தான நிலை இந்த டைம்ல தான் நம்ம அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம் ஹாஸ்பிட்டல் போறோம் வேளை நம்ம எக்ஸ்ட்ரீம்லி லக்கியா இருந்தால் நமக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் கிடைச்சு நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டரும் வைக்கப்படுது எக்ஸ்ட்ரீம்லி லக்கியா இருக்கணும் காட்ஸ் இருக்கணும் இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற காற்றினுடைய அழுத்தம் இருக்குல்ல அந்த ஏர் ப்ரெஷர் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த உரைஞ்சி போயிருக்கிற அந்த சளியை அந்த தடையை தாண்டி ஆக்சிஜன் நம்முடைய மூச்சு பாதை வழியாக உள்ளே போகுது அந்த ஏர் பிரஷர்னால தான் இந்த சளியை தாண்டி ஆக்சிஜனால உள்ளே போக முடியுது இதனால நோயாளியால மூச்சு விட முடியுது அவர் ரொம்ப சுகமாக ஃபீல் பண்றாரு ரோட் ஆஃப் ரிகவரியில் வந்துட்டதாக நான்காவது நிலைன்னு ஒன்னு இருக்கு ஸ்டேஜ் இப்போ ஆக்சிஜன் சிலிண்டரை நம்ம பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு விடுற கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த நோயினுடைய தன்மை அப்படியே தான் உள்ளே இருக்கு அதனால மேலும் மேலும் அந்த சளியானது உரையத் தொடங்கி நம்முடைய சுவாச பாதையை நம்முடைய நுரையீரலை முழுவதுமாக பாதிக்குது இப்படி முழுவதுமாக பாதிக்கப்பட்ட சுவாச பாதையையும் நுரையீரலையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல சிலிண்டர்ல இருக்கிற ஆக்சிஜனும் காற்றும் உள்ளே போக முடியாம மூச்சு திணறல் அதிகமாகி உடனே மரணம் நிகழ்கின்றது ஆக்சிஜன் வச்சாலும் உள்ளே போக முடியல காத்து அவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த பாதை அடைப்பட்டதை அப்புறம் வழக்கமான ஒரு சென்டென்ஸ் தான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் சின்சியராக ட்ரை பண்ணோம் அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னா நாம் என்ன தாங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஆடியோ எப்போ நீங்கள் ரெண்டாவது நிலையில் தொல்லையை உணர்கிறீர்களோ அப்பவே இந்த ஆடியோல நாம் சொல்ற எல்லா பொருட்களையும் போட்டு அந்த தண்ணிக்குள்ள அதை சூடாக்கி இந்த ஆவி பிடிக்கிறத முதல்ல தொடங்க வேண்டும் ஆவி பிடிக்கிற அதே காலகட்டத்தில் கபசுர நீரை குடிக்க வேண்டும் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா நண்பர்களே திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சுவாச பாதையில் உறைஞ்சிருக்கிற சளியை இழக செய்வதும் அது நம்முடைய சிஸ்டத்திலிருந்து வெளியேற்றது தான் இதுதான் நம்முடைய டார்கெட்டா இருக்கணும் அடுத்தது தான் அந்த கிருமிக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ற அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும் ஏற்கனவே உறைந்த சளியை இழக செய்யணும் கிருமிக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கணும் ரெண்டத்தையும் செஞ்சுட்டா நாம இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம டீமில் நமக்கு புரிஞ்ச மாதிரி பிராந்திய சொல்லணும்ன்றதுக்காக தான் என்னுடைய இந்த சின்ன முயற்சி அதாவது இஞ்சி மிளகு மஞ்சள் துளசி கற்பூரவள்ளி பூண்டு உப்பு வேப்பிலை எலுமிச்சை ஓமம் வெற்றிலை இவ்வளவு பொருட்களையும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்க வேண்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒரு முறையும் வெளியில் பணிக்கு போயிட்டு வரவங்க ரெண்டு முறையும் கண்டிப்பாக இப்படி ஆவி பிடிக்க வேண்டும் இப்படி தான் சைனீஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்டாக்கினவன் அதிலேருந்து தப்பிச்சுக்கிற வழியும் தெரிஞ்சுருக்கான்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கபசுர நீரை தவறாமல் பருக வேண்டும் அதோட முடிஞ்சு இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தேவையான உறக்கம் ஏழு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் நாம் உறங்க வேண்டும் புளிப்பா இருக்கிற உணவு பதார்த்தங்களையும் இனிப்பா இருக்கிற அந்த அந்த இனிப்பு வகைகளையும் பெருமளவு தவிர்த்திடணும் ஒரு டெக்னிக்கல் டாட்டா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று அதாவது இந்த கொரோனா வைரஸினுடைய பிஹெச் வேல்யூ என்ன தெரியுமா ஐந்து புள்ளி ஐந்திலிருந்து எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எனவே நாம் அதை விட அதிகமாக பிஎச் இருக்கிற பொருட்கள்னால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படி அதை விட அதிகமாக பிஎச் லெவல் இருக்கிற பொருள் தான் இந்த இஞ்சி மிளகு மஞ்சள் துளசி கற்பூரவல்லி பூண்டு கல்லுப்பு வேப்பிலை எலுமிச்சை ஓமம் வெற்றிலைன்னு எல்லா பொருட்களும் இந்த கொரோனாவினுடைய கிருமியினுடைய பிஎச் லெவலை காட்டிலும் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் தாண்டி இருப்பதனால இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு உபயோகித்து ஆவி பிடித்துக்கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து எளிதாக நம்ம வெளியில் வந்துடலாம் இந்த ஆவி பிடிக்கிற ஒரு வேலை தான் நம்மளை காப்பாற்றும் வெளியில் வராமல் வீட்டிலேயே இருப்பது ஒன்றுதான் தான் நம்மளை காப்பாற்றும் காற்றிலேயே கூட பரவுவதனால வீட்டில் இருக்கும் பொழுதும் கூடுமானவர்களை உங்களுடைய மாஸ்கை அணியுங்கள்னு மிகப்பெரிய வல்லுநர்கள் சொல்றாங்க அதை கேட்போம் அரசாங்கம் அவ்வப்பொழுது கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுவோம் அடிக்கடி சோப்பு தண்ணியை வச்சு நம்முடைய கைகளை இருபது நொடிகள் வரைக்கும் அந்த சோப்பு நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி நன்றாக கையை அலம்புவோம் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு கேதரிங்க்கோ போக வேண்டிய சூழல் வந்தால் இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதை அவாய்டு பண்ணிடுவோம் ஒரு இழவுக்கு போனோம்னா கூட இப்போ வேண்டாம் ஃபோன்லேயே குச்சலம் விசாரிச்சிக்கலாம் அப்படின்றத நடைமுறைப்படுத்துவோம் கல்யாணம் காட்சிக்கு யாராவது கூப்பிட்டால் தயவு செய்து போக மாட்டோம்னு ஒரு முடிவெடுப்போம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இவைகளையெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இந்த கொரோனா வைரஸ் மூலமா ஏற்பட்டிருக்கிற இந்த பெரும் தொற்றினை நம்மளால தடுக்க முடியும் எல்லாம் பண்ணி ஆப்ரேஷன் யாருக்கு பிரயோஜனம் மக்களே அதனால இந்த ஒன்னே கால வருஷம் எவ்வளவு ஜாகிரதையா நீங்க இருந்தீங்கன்றது கொஸ்டின் அல்ல இன்னைக்கு அது ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கீங்க என்பது தான் உங்களுக்கு பலனை தரும் புரிந்து நடந்து கொள்ளுவோம் இந்த ஆடியோ சென்சிபிளா இருக்குன்னு நீங்க நினைத்தால் யார் யார் மேலெல்லாம் நீங்க அன்பும் அக்கறையும் வச்சிருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க நிச்சயமா அவங்களும் வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல இருப்பாங்க அலட்சியம் பண்ணாதீங்க நண்பர்களே இந்த பெருந்தொற்றுக்கு நாம் இணை அல்ல அதோட சண்டை போடுற கெப்பாசிட்டி நமக்கு இல்ல பெருவாரியான மக்களுக்கு இல்லை இனிமேதான் அதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் உலகமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு தெரிந்து புரிந்து நடந்து கொள்வோம்